தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்திய அணி தற்போது இங்கிலாந்திற்கு 3 வடிவ கிரிக்கெட் தொடர்களில் பங்கேற்று விளையாட சுற்றுப்பயணம் செய்துள்ளது. இதில் முதலில் ஒரு டெஸ்ட் போட்டியில் இப்போது விளையாடி வருகிறது. இந்த டெஸ்ட் போட்டியில் முதலில் டாஸில் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இந்தியாவையும் பேட் செய்ய அழைத்தார். முதலில் விளையாடிய இந்திய அணி ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா இருவரின் சிறப்பான ஆட்டத்தால் முதல் இன்னிங்ஸில் 416 ரன்களை குவித்தது. இந்த இன்னிங்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர் ஆண்டர்சனின் ஷார்ட் பந்தில் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார். ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஷார்ட் பந்துகளில் பெரிய அளவிற்கு பலகீனம் இருக்கிறது. இதை எதிரணிகள் ஒரு வீகமாகவே அவருக்கு எதிராக பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்தியாவின் இரண்டாவது இன்னிங்ஸில் புஜாரா ஆட்டமிழந்த பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் களமிறங்க வந்தார். அப்போது மைதானத்திற்கு வெளியே பெவிலியனில் அமர்ந்திருந்த இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பிரெண்டன் மெக்கல்லம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஓவருக்கு 2 ஷார்ட் பந்துகள் வீசி தாக்குதல் செய்யுமாறு சைகை செய்தார். IPL தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருக்கும் கொல்கத்தா அணியின் தலைமை பயிற்சியாளராக பிரெண்டன் மெக்கல்லம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரெண்டன் மெக்கல்லமின் இந்த செய்கை கிரிக்கெட் விதிகளின்படி தவறான ஒன்றாகும். போட்டி ரெஃபரி இப்படி வெளியிலிருந்து ஆலோசனைகள் தருபவர்களை களத்திலிருந்து வெளியேற்றவும் செய்ய கிரிக்கெட் விதிகளில் இடம் இருப்பதாய் தமிழக கிரிக்கெட் வர்ணனையில் இருந்த இந்திய முன்னாள் வீரர் WV ராமன் தெரிவித்தார். மேலும் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் 3 பவுண்டரிகளோடு 19 ரன்கள் எடுத்து தைரியமாய் விளையாடிய ஸ்ரேயஸ் ஐயர் மேத்யூ போட்ஸ் வீசிய ஷார்ட் பந்தை அடிக்கப் போய் நேரம் தவறியதால் ஆண்டர்சனிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். ஷார்ட் பந்துக்கு ஸ்ரேயஸ் ஐயரின் தடுமாற்றம் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.